எல்லாருக்கும் வணக்கம். பிஎஸ்ஓட ஃபஸ்ட்டு அவுட்டோர் ஷூட்டுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் கொடைக்கானலுக்கு. ஸோ கொடைக்கானலுக்கு நம்ம வந்து ஷூட்டுக்காக வந்தாலும் இங்கே நிறைய இடங்கள் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசை. பட் நம்மளோட டைமே வந்து ஒரு மேக்ஸ் 4 to 5 days தான். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமா சுற்றி பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவுட்டோர் ஷூட் வச்சாலே காலையில் 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. முடிக்கிறதுக்கு எப்படியும் வந்துட்டு நம்மளுக்கு நைட் எஃபெக்ட் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா 9 மணி 9:30 மணி ஆகிடும், 10 மணி கூட ஆகிடும் முடிக்கிறதுக்கு. ஏன்னா இது அவுட்டோர் அப்படிங்கிறதுனால வந்து சன் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து வெளியில் போய் ஷூட்டை தவிர வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இன்றைக்கி வந்து சீக்கிரம் நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு இங்கே பக்கத்தில் என்னென்னலாம் இருக்கோ, நம்ம ரூமுக்கு பக்கத்தில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணும். அண்ட் மோஸ்ட் ப்ராபலி இங்கே வந்து கொடைக்கானல் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து இந்த சைக்கிளிங், லேக்கை சுற்றி சைக்கிள் ஓட்டுறது, அதுக்கப்புறம் குதிரை சவாரி, இதெல்லாம் நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது, குதிரை சவாரிலாம் பண்ணதே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் இங்கே லோக்கல் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். பட் இன்னொரு டைம் வந்துட்டு நம்ம கொடைக்கானல் வந்தோம் அப்படின்னா இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்துட்டு இங்கே இருக்கிறத எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. லெட்ஸ் ஹோப். அண்ட் இது வந்து ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு இந்த மாய்ச்சரைசேஷன் ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஹில் ஸ்டேஷனில். ஸோ அதை எப்படி நான் இப்போ டேக்கிள் பண்ண போகிறேன்னு தெரியல, பட் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்குது, அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்கின்னு சொல்லும்போது என்னோட ஃபேஸ் மட்டும் இல்லை, என்னோட பாடியுமே பயங்கர ட்ரை ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, பாடிக்குமே வந்துட்டு நம்ம ஹில் ஸ்டேஷன் வரும்போது பர்டிகுலராக மாய்ச்சரைசர் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். என்னதான் நம்ம ஹில் ஸ்டேஷனில் இருந்தாலும் நம்மளோட ஸ்கின்னு ட்ரை ஆகாமல் மாய்ச்சராக வச்சுக்கிறதுக்கு ஒரு சோப்பால முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன ஹேமா, சோப்பு போட்டோன்னா மேல லோஷன் அப்ளை பண்ணுமே அப்பதானே மாய்ச்சரா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேப்பீங்க. ஆனா இந்த சோப்ல லோஷனும் இருக்கு சோப்பும் இருக்கு. அதுதான் மாமாரத்தினுடைய விட்டமின் சி மாய்ச்சரைசிங் லோஷன் சோப். இது ஒரு பர்ஃபெக்டான 2-in-1 மாய்ச்சரைசிங் லோஷன். ஏன்னா இது நம்மளோட ஸ்கின்னை டீப்பாக சூப்பராக கிளன்ஸ் பண்ணி ஸ்கின்னை மாய்ச்சராகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் விட்டமின் சி, லெமன் அண்ட் ஹனி இருக்கிறதுனால ஸ்கின்னை இலுமினேட் பண்ணி க்ளோ கொடுத்து ஸ்மூத் அண்ட் மாய்ச்சராகவும் வச்சுக்குது. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மாய்ச்சரைசர் மீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் செக் பண்ணுறேன், என்னோடய ஃபேஸ் அண்ட் ஹேண்டில் வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் மாய்ச்சர் எவ்வளோ புவராக இருக்குது, அதனால தான் ரெட் கலர் லைட் எரியுது. இப்போது இந்த சோப்பை நான் யூஸ் பண்ண போகிறேன். இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் மேட் சேஃப் சர்டிஃபைட். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் நேச்சுரலாகவே பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்ணி மாய்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்மளோட எவ்ரிடே பிஸி லைஃப்ல இது ஒரு மஸ்ட் அண்ட் டைம் சேவிங் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இப்போ மறுபடியும் இந்த டிஜிட்டல் மீட்டர் வச்சு நான் செக் பண்ணி காமிக்கிறேன், என்னோட ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ல மாய்ச்சர் எவ்வளோ இருக்கு பாருங்க, கிரீன் கலர்ல லைட் எரியுது பார்த்தீங்களா. இதுலயே உப்தான் மாய்ச்சரைசிங் லோஷன் சோப்புமே இருக்கு. இதுவுமே நம்மளோட ஸ்கின்னை டீப்பா கிளன்ஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு மாய்ச்சர் கொடுக்குது. நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாய், சத்ய சாய், அப்புறம் வந்து இன்னொரு பொண்ணு அவங்க ஷாலினி இருக்காங்கல்ல அவங்க, அப்புறம் பாய்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ எல்லாருமே தான் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நான் இப்படி பக்கி மாதிரி போக முடியாதுல்ல, அதனால நான் லைட்டாக போயிட்டு டச்சப் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு பார்க்குறேன். நைட்டு வர்றதுக்குமே வந்து நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அந்த டைமில் நம்ம வந்து வெளியில் எங்கேயுமே போக முடியாது. நம்ம கொடைக்கானலுமே வந்து வெளியில் எங்கேயுமே போகல. அப்பப்போ கிடைக்கிற டைமில் நைட் டைமில் வந்து வெளில எங்கேயாவது போய் நானுச்சிட்டோம் சாப்பிட்டு வர்றது அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருந்தோம். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து வெளியில் போய் பிளான் இருக்குது. ஸோ சைக்கிளிங், ஷூட்டிங் திங்கிறது, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எல்லாமே ஜாலியாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கொடைக்கானலில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஏன்னா நானும் இதுதான் பார்க்க போகிறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ. எப்படா கொடைக்கானல் வருவோம், வீடியோ எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா போல இருக்கு இவ. பயங்கர ப்ராக்டிஸ்க்கு மத்தியில் கடைசியாக கொடைக்கானலில் இந்த ரீல்ஸ் எடுத்துட்டா. ஐயோ, அண்ணனும் தங்கச்சியும் அலும்பு கட்டுறாங்க வந்த உடனே. வணக்கம், வெல்கம் டு கொடைக்கானல். ஏமா
ஏமா இங்க வாமா, இந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றிய யார் மாலி? எத்தனை வாட்டி சொல்லுவ? நான் நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கேன். கைட் ஆயிட்றியா? நம்ம ஹோட்டல்ல இருந்து இப்பதான் வெளில வந்திருக்கோம். அப்பா நெஞ்சு வலிக்குது, படபட படபட அடிக்குது, காலெல்லாம் வலிக்குது. இன்னும் உடம்புல என்னென்ன கோளாறு இருக்குன்னு சொல்லி தொலை, முதல்ல போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வருவோம் வா. நடக்காம காரே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இப்போ ஸ்லோப் ஏறும்போது நெஞ்சு அடைக்குது, நெஞ்சு வலிங்கிற மாதிரி. பட் ஓகே, ஒரு ரெண்டு நாள்ல சரியாயிடும். இப்பதான் ஹோட்டல் விட்டு வெளில வந்திருக்கோம். ஆக்சுவலாக எங்களோட ஐடியா என்ன அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து வந்து சைக்கிளிங் போகலாம். அண்ட் இங்கே ஒரு மேகி ஸ்பாட் இருக்கு, அதெல்லாம் மேகி சாப்பிட்லாம். அண்ட் ஹார்ஸ் ரைடிங் முடிஞ்சால் ஹார்ஸ் ரைடிங் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. பட் ரொம்ப இருட்டுறதுனால சைக்கிளிங் வந்து அலோவ் பண்ணுவாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம். சுவாமிகள் எல்லாரும் பின்னாடி வராங்க, நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டுருக்கோம். ஏதாவது திங்கிறதுக்கு இருந்துச்சு நான் வாங்கி தின்னுக்கிட்டே அப்படி போகலான்னு சொல்லிட்டு. நம்மமே இவங்க வந்து சாய் சத்யாவோட அம்மா. ஹாய். ஆனா சாய் சத்யா பின்னாடி வராங்க. குழந்தை பயப்படுது, வாய மூடாதா. எல்லா கடையிலயும் சாம்பிள் சாக்லேட்ஸ் வாங்கணும். ஓகே, அதை எடுத்துட்டு போயிட்டு ரூம்ல வச்சு சாப்பிடணும். This is our first motto. ஓகே. இங்க வந்து ரீஜனல் ஃப்ரூட்ன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இங்க சோளம், மங்குஸ்தான், கேரட். கேரட் வந்து வெஜிடபிள். ஸோ ரீஜனல் ஃப்ரூட்ஸ், ரீஜனல் கேரட், ரீஜனல் கேரட்ஸ்ங்கிறனே, ரீஜனல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. அவங்க நாட் ஒன்லி இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? இந்த இதெல்லாம் தள்ளி விட்டாதான் தெரியும். அக்கா இது என்னது? ஆமா, யாருக்கும் தெரியாது. இது வந்து பாஷன் ஃப்ரூட். பாஷன் ஃப்ரூட் ரொம்ப பாஷனாக இருக்குது. சாப்பிட்றதுலேயே மேகி, மேகி கடலாம் பார்த்தாச்சு. இந்த சோளம்லாம் வாங்கி சாப்பிடணும். யூஸ்வலாக எனக்கு இந்த மாதிரி பீச்சுக்கு போகும்போது இந்த சோளம், சுட்ட சோளம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளை விட்டுட்டு எல்லாருமே முன்னாடி போகிறாங்க. நீரோஸ் அம்மா, அப்புறம் வந்து ஆகாஷ், அப்புறம் வந்து வசந்த், ஷாலினி அண்ட் சத்யசாய் எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. நம்ம மட்டும்தான் ரொம்ப கடைசியாக போயிட்டுருக்கோம். இந்த ஃபன் சிட்டி இருக்குல்ல, இங்கே நம்ம அப்புறமா நைட்டாக வந்து விளையாடுவோம். ஓகே, நம்ம லேக்கு வந்தாச்சு. நீங்க பாருங்க எவ்வளவு போட்டு கவுந்து கிடக்குங்க. ஐ மீன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க, யூஸ் பண்ணாத போட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைட்ல எடுத்து வச்சிருக்காங்க. செம்மையா இருக்குல்ல. எனக்கு இங்க போட்டிங் போகணும், ஹார்ஸ் ரைடிங் போகணும், சைக்கிளிங் போகணும். ஸோ சைக்கிள் ஸ்பாட் அண்ட் குதிரை ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு. நீங்க ஹெட்ஃபோன் போட்ட குதிரை பாத்திருக்கீங்களா? அது பாருங்க, சூப்பர் மேன் ஹெட்ஃபோன் போட்டிருக்காரு. ஆளு அதனால ஒரு ட்ரை பாத்துரலாம். ஓகே, சிரிக்காதீங்க. இல்ல குதிரை இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும். நாங்க ஒண்ணு சும்மா தொழில இறங்கலடா. சும்மிங்கி, ஜம்பிங்கி, கராத்தே, கும் கும், குதிரை சவாரி எல்லாம் கத்துக்கிட்டா நான் குளிச்சிருக்கேன் இந்த தொழில. பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. எல்லாருமே போயிட்டாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?
இது நல்லா ஸ்மூத்தா இல்ல லேடு வேற லேடு ஆ நல்லா லேடு வாங்க வாங்க இப்ப கேக்குது சார் அது நல்லா இருக்கு ஓ ஓ ஓ எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. யார் அது ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது? எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. இந்த சாயையும் ஷாலினியை மட்டும் காணோம். கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் ஒரு சைக்கிளையும் காணோம். ஓகே நம்ம முன்னாடி போகலாம். போய் அந்த பக்கம் இருக்கிறாங்களா பாப்போம். செம்ம ஜாலியாக இருக்கு. இது பார்க்கறதுக்கு சைனால உள்ள பில்டிங் மாதிரி இருக்குல்ல. ஏய் அங்க பாருங்கல அந்த குருவி எப்படி ஓடுதுன்னு. ஆமா சைனால இருக்கிற பில்டிங் இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டுறோம். காலா வலிக்குது சைக்கிள் ஓட்டி ஓட்டி. ஓ எப்படி இருக்கு? 500 மீட்டர்ஸ் கூட ஓட்டி இருக்க மாட்டே நீ. சரி வாங்க இங்க. வந்து எங்க தாத்தா தான் கவர்மெண்ட்க்கு கொடுத்தாரு. தானமா கொடுத்துப்பாரு. கொடுத்துப்பாரு கொடுத்துப்பாரு. வந்து நான் வெளிய சொல்லிக்கிறதுக்கு. டேய் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். போல இங்கே வேற ஒரு மாதிரி ட்ரிஸ்லிங்காக சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி மழை அந்த சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குது. ஃபேஸ்லலாம் அந்த சாரல் அடிக்குது. இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் ஜேசன் கொடுத்தான். பார்பர் ஷாப்லலாம் வந்துட்டு ஷேவ் பண்ணதுக்கப்புறம் மூஞ்சில் தண்ணி அடிப்பாங்களாம் அந்த மாதிரி இருக்குது தான். எனக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு தெரியாது. மேபி ஜென்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். பார்த்தீங்களா போட் ஹவுஸ். போட் ஹவுஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நம்ம போயிட்டு இதுக்கப்புறம் வந்து மேகி வாங்கி சாப்பிட்டுட்டு கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக அப்படியே நடை போடுவோம். ஓகே ஸோ லேக் சுற்றி இங்கே ஃபுல்லாக கடைங்க. ஹலோ ரைட் சூப்பரா இருக்குங்க. இன்னொரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. போக போக போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் மத்தபடி சூப்பரா இருக்கு. ஐயோ நான் இருந்தா வந்துருச்சு. 2 கிலோமீட்டர் போறனே. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. 1.5 இருக்கு. ஐயோ மழை வேற தூர ஆரம்பிச்சிருச்சு. 1.5 கிலோமீட்டர் சாமே. வாங்க பூந்து போயிடலாம். எல்லாரும் பின்னாடி நிக்கிறாங்க. நாம பூந்து வந்துட்டோம். என்னால சுத்தமா முடியல. After 4 kilometers, we reached our destination. So, cycling, பயங்கரமாக சைக்கிள் பண்ணோம். ஸ்லோப்ஸ்லாம் ரொம்ப நாள் கழித்து வாய் வளருது பாருங்க. ரொம்ப நாள் கழித்து சைக்கிள் ஓட்டினதில் செம்ம கால் வலி. ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா போய் ஒரு நல்ல சாய் குடிச்சிட்டு ஜாலியாக அப்படியே நடந்து என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போக போகிறோம். கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் மியூசியம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி என்ன எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ நாங்கள் போகிறேன். எவ்வளோங்கிறதெல்லாம் தெரியல. ஏதோ வின்டேஜ் மியூசியம் அப்புறம் பெட்ஃப்ளிக்ஸ் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. நம்ம போயிட்டு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வருவோம். A few moments later. So, exotic bird pet museum போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா டேய் வாய முறா. அங்கே பார்த்தீங்கன்னா ஆடுலாம் வந்து வச்சுருக்காங்க. ஆடெல்லாம் நம்ம ஊர்லேயே பார்க்கலாம். அப்புறம் பேரட் இருக்கு. அப்புறம் ஒரு ஆப்ரிக்கன் பேரட் இருக்கு. சுகர் கிளைடர் இருக்கு. அவ்வளோதான் இருக்குது. பெருசாக வேறு எதுவுமே இல்லை. ஸோ அது மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணியாச்சு. அண்ட் ஒருத்த வேண்ட சம்மத்தே வாங்க போகிறான். என்னை ஓவராக இமிட்டேட் பண்ணிக்கிட்டு வரான். அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. மூணு இருக்கு ஆசை. ஓகே ஒன்று மேகி சாப்பிடணும், ரெண்டாவது சுண்டல் சாப்பிடணும், மூணாவது கார்ன் சாப்பிடணும். ஓகே ஓகே வெல் கோ. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம் டீ. ஸோ அடுத்து வந்து வி ஆர் கோயிங் டு டேஸ்ட் அ சூப்பர் சூப்பர் கார்ன் சோளம். நம்ம மக்கள்லாம் முன்னாடி போயிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சோளத்தை வாங்கிட்டு நம்ம போவோம். அக்கா
ஒரு நல்ல சோளமா கொடுங்கக்கா. நல்ல சோளமாவா? ஆமாக்கா. அவிச்சது என்ன சுட்டது? சுட்டது வேணும்க்கா, சுட்டு கொடுங்க. என் மக்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. சரி போட்டும், நம்ம பின்னாடி தனியா போவோம். சோளத்தை சாப்பிட்டுட்டே ஜாலியா. தேங்க்யூ அக்கா. இதே லேக் ரோட்ல ஃபர்ஸ்ட் PF1ல கொடைக்கானலுக்கு வந்தப்போ நானும் சித்ராவும் ஷூட் முடிச்சுட்டு நடப்போம் இந்த லேக் ரோட்ல நைட்ல. செமையா இருக்கும். அந்த ஞாபகம் வருது. ஓகே, கார்ன் வாங்கியாச்சு. மேகி வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான். அப்புறம் சுண்டல் சுண்டல் கடை மூடிடுச்சு, அதனால அதையும் நாளைக்கு தான் சாப்பிட போகிறோம். நம்ம சுட்டு அப்படியே கையில் கொடுத்தாங்க, சூடே தெரியல எனக்கு. சூடே இல்லை, போயிடுச்சு. நம்மளை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க, வாங்க போகலாம். ஸோ நம்ம நல்ல கொடைக்கானல் மெயின் பஜார் மட்டும் சுற்றி முடிச்சுட்டு வந்தாச்சு. வாசல்லே வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் உட்காந்துருந்தாங்க. சாப்பாடு 8 மணிக்கெல்லாம் வந்துவும் வாங்க அப்படின்னாங்க. எவ்வளோ தான் போட்டாங்க அமைக்கிட்டு. நல்லா சாப்பிட்ருக்கேன், டீ சாப்பிட்ருக்கேன், பிரெட் ஆம்லேட்டு, கார்னு இதெல்லாம் கூட அமுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு 8 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக போய் தூங்க, நாளைக்கு காலையிலேயே சூட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் மதியம் வந்து நம்ம பிரியாணி வாங்கணும். அண்ணன் வந்து பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. அந்த பிரியாணியுமே இருக்குது, நம்ம இன்னும் சாப்பிடல. கடைதான் இறங்குவீங்க பக்கத்து ரூமாக்கா. இன்னைக்கு சுத்தின சுத்துக்கு சீக்கிரமாக எந்திரிச்சதுக்கு நல்லா தூங்குவேன். அதுதான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட போகுது. பார்க்கலாம். ஓரளவுக்கு மிஸ்ட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் மிஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. ரெடியா? பதறா அப்படி பதறா அப்படி. வாங்க வாங்க வாங்க.